கீரையிலையும் சிறுவடம் ஃபைவ் மந்த்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோழிகள் அவைலபிளாக இருக்குதுங்க. இதில் வந்து நீங்கள் சென்னை பகுதியில் இருக்கிறவங்க வந்து கைராளி வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்லாம் கேட்டுருந்தாங்க. இவங்ககிட்ட 5 மந்த் கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இருக்குது. அதேமாரி வந்து ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோட ரேட்டு 500 ரூபான்னு தந்துன்னு இருக்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கோழியாக தான் இருக்குது. எல்லா இடத்தோட வளர்க்கும் போது பாதி கோழி பாதி சேவலாக வரும். இதில் மோஸ்ட்லி எல்லாமே கோழியாக தான் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 5 கோழிக்கு 1 சேவல் ரேஷியோ விதத்தில் தராங்க. இது மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியே தருவாங்க. அதேமாரி முட்டையிட இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்தில் வந்து முட்டையிடத்துக்கு கோழி ஸ்டார்ட் ஆகிடும். இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வளசர வாகத்தில் சிறுவிட கோழியை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேடமோடைய மொட்டை மாடி மேலே இயற்கை முறையில் எப்படி கோழி வளர்க்குறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இப்போ அவங்கக்கிட்ட இருந்து 5 மாதத்துலேருந்து 5.5 மாதம் வரையும் சிறுவடையும் கைராளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கைராளி சிக்ஸுங்களாம் வந்து சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் வந்து சிறுவிட கோழி எங்கே வளர்க்குறாங்க, ப்ரைஸ் என்ன, டீட்டெயில் எல்லாத்தையும் பற்றி நம்மளுக்கு கேட்டுருந்தாங்க. இப்போ மேமுடைய ஒரு 5 மாதம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒரு 500 ரூபாய்க்கும் தராங்க. கைராளி வந்து 3 மாதம் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு தராங்க. இப்போ எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது, அவங்களோட இப்போ வளர்க்குற விதத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அசோலா வந்து எடுத்துட்டோம். காலையில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழிக்கும் வந்து அசோலா தான் வந்து ஃபுட்டாக தராங்க. கோழியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அவங்க சொன்ன 5 மாதத்துலேருந்து 5.5 மாதம் ஆன சிறுவிடை எல்லாமே இது தான். ஆனால் இவங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை வந்து 500 ரூபாய்க்கு தராங்க. எல்லாருமே வந்து கோழியை வந்து 5 மாதம் கோழியெலாம் 700 ரூபா 800 ரூபான்னு சொல்லுவாங்க. இவங்க ரேட்டும் சீப்பாக தான் இருக்குது. எல்லா கோழியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எகிரி அசோலா விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இவங்க ஒரு வேளை வந்து அசோலா காய்கறிங்க அப்புறம் வந்து சோளம் கம்பு இதை தான் வந்து ஒரு வேளை வந்து தராங்க ஃபீடாக வந்து. ஒரு வேளை வந்து மக்காச்சோளம் இதெல்லாம் அரைச்சி கருவோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லியும் வந்து காலையில் வைக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா துளசி தூதுவளை கசாயத்தை வந்து சூட் பண்ணி விதவிதப்பாக தான் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதேமாரி இவங்க சைடில் வந்து இவங்க கோழிக்கு தேவையான எல்லா மூலிகையுமே வந்து ஒன் சைடாக வளர்த்துன்னு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் கோழி வளருது. ரெண்டாவது முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து ரொம்ப பேர் கோழி எங்கே கிடைக்கும்னு நம்மக்கிட்டே கேட்பாங்க. இப்போ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கோழிக்கு மேலே கோழியாகவே இருக்குது. அவ்வளோவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. இதிலே வந்து ஒன் சைடில் வந்து கைராளி வந்து 3 மந்த் சிக்ஸும் அவைலபிள் இருக்குது. கைராளியும் சிறுவடையும் இருக்குதுங்க. 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ஒரு பீஸுன்னு தராங்க. இதுவும் வந்து ரேட்டு வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. சென்னை பகுதியில் வந்து கைராளியும் சிறுவடையும் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு தான். ஏன்னா அவுட்டர்லேருந்து தான் கிடைக்குது. இப்போது சென்னை வளசர வாகத்தில் இருக்கனால நீங்கள் அவங்கள கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோழிகள் வந்து நெல்லை வந்து உணவாக தராங்க. உணவாக தரும்போது வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து எந்த கோழிக்கெலாம் தருவாங்க பார்த்திங்கன்னா இப்போ கொழுப்பு சத்து அதிகமாக வந்த கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடாதுங்க. அதுக்காக நெல் தந்து கொழுப்பு கரைப்பாங்க. ஆனால் இவங்க ரெகுலராக ஒரு வேளை வந்து கம்பு சோளம் அசோலா காய்கறிகள் போடுறாங்க. ஈவினிங் டைமில் வந்து நெல்லை போடுறதுனால அவங்ககிட்ட இருக்கிற கோழியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. கோழியும் வந்து நல்லா தெளிவாகவும் இருக்குது. நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியோடு வளர்ந்துருக்குதுங்க. இதில் வந்து முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து அவங்க சிறுவிட கோழி சேல்ஸ் பண்ணுறாங்க.
நீங்கள் அதோடய ப்ரைஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கூலியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலி வந்து ஒரு 700 ரூபாய்க்கு அவங்க தந்துன்னு இருக்கிறாங்க. 5 மாதம் 6 மாதம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற கூலியெலாம் வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு தந்துன்னு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கைரளி சிறுவடை 5 மாதம் கம்ப்ளீட் ஆகியிருக்குதுங்க. இதோட ஒருவோட சிக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபான்னு தந்துன்னு இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்குறவங்களுக்கு ரேட் வந்து குறைச்சும் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கோழியாகவே தான் இருக்குது. சேவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க 5 கோழிக்கு 1 சேவல் ரேஷியோவில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய நேர்கள் வந்து கைராளி வந்து முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து கோழி எங்கன்னா இருக்குதான்ட்டு ரொம்ப பேர் கால் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 மாதம் கோழி வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் எல்லாருமே கேட்குற டவுட் என்னன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கோழியை வாங்கிட்டு போகும்போது சளி பிரச்சனை வரும், அப்புறம் வந்து கோழி வந்து தீனி அடிக்காது, இந்த பிரச்சனை வரும். இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கற்பூரவல்லி துளசி தூதுவலை இதுமாதிரி போட்டு வளர்க்கறதுனால இந்த பிரச்சனை வந்து இவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறோம் வந்து எல்லாமே கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, போகிற இடத்துல வந்து தீனியும் நல்லா எடுக்குதுன்னா ஃபீட்பேக் தந்துன்னு இருக்கிறாங்க. இவங்க டோட்டலாக வந்து இதே வந்து அவங்க வாங்கின்னு போகிறவங்கள கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கோழியை வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் 100% வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துடலாம். கோழியை வந்து டோட்டலாக வந்து மொட்டை மாடி மேலேயே வளர்க்கும் போதும் கோழிக்கு தேவையான மருந்து எல்லாமே கொடுத்து தான் வளர்த்துருக்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் மருந்து இல்லாத இயற்கை முறையில் வந்து கீழாநெல்லி ஆடாதோட இலை வேப்ப இலை மஞ்சள் துளசி கற்பூரவல்லி இதுமாரி தான் கோழிக்கு தந்து வளர்க்குறாங்க. கோழியை நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கற்பூரவல்லியை நல்லா வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்துன்னு வந்து தராங்க. இதுமாரி தரும்போது வந்து கோழியை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாரி கோழியை வாங்கின்னு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு போயிட்ட பிறகு இடத்த விட சேஞ்சஸ் பண்ணும்போது கோழிக்கு வந்து சளி வரும், தீனி எடுக்காது, இந்த ஃபால்ட்டெல்லாம் ஏற்படும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த கிளைமேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதேமாதிரி இங்கேருந்து எடுத்துன்னு போகிற கோழிலாம் வந்து நான் கேள்விப்பட்ட வரையும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத நல்லாவே அட்டன் பண்ணி ஈவினிங் வந்து கண்டினியூவாக நம்ம தராங்க. அதுமாரி இருக்கும்போது இங்கேருந்து கோழி வாங்கி போகிறவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம். ஏன்னா இடம் விட்டு இடம் சேஞ்சஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும். அவங்கள வந்து இதே ஃபாலோ பண்ணும்போது கோழியும் நல்லா விரும்பி சாப்பிடும், கோழிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துடலாம். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் சிறுவடை மற்றும் கயிறாளி கோழிகள் விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படுறவங்க வந்து மேம் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு தேவைப்படுற கோழிகளை வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்தா விவசாயத்தின் நிற்கிறங்க நேரங்களுக்கு.